கருணாசூர் பொம்மை மாதிரி ஏறும். இப்போ ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லோரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கே பாக்யராஜ் சார், டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான். பார்த்திபன் சார், அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பா ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம். லல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும் போது நிறைய பார்த்திபன் சார் படம், பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம். அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்திபன் சாரை. இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன், நான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னேன். கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணுவோம் யோகி பாபு அப்படின்னாரு. அவர் சொல்லினே இருந்தார், அது நடந்தே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஒரே ஒரு சீன் இருக்கு என் படத்தில் வாங்க அப்படின்னாரு. நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல, வந்து அவருக்கு நான் நடிக்க வந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன நான் என்ன பேசுன்னு தெரியல. பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த செட்டில் வந்து பழுத்த மிளகா பழம் மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடறேன். சரியான காஸ்டியூமே உண்மையிலே. வேறு என்ன சொல்கிறது, ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த படம் வெற்றி அடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கணும் சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. ஸ்டேஜில் எல்லாம் நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். வேலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல விழா விநாயகன் இமான் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம்னு இருக்கேன். பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான், புதுமை பித்தன் தான். அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் ஒரு இடத்துல அப்பீரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே புதுமையாக இருக்கும். என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை. கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர். மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர். எப்பவுமே வார்த்தை வித்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படைப்பில் நானும் ஒரு துணியில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரவின் நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சிறப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா தலைவரங்கத்தில் நானும் என்னுடைய தாயை வந்து படம் பார்த்தோம். அப்போ அம்மா படம் பார்த்துட்டு, என்னப்பா ஒரே ஒரு பய எப்படி நடிச்சிருக்கானப்பா, சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு யாரையுமே காணாமப்பா, இது எப்படிப்பா சாத்தியம், நான் இருங்கம்மா ஃபோன் போட்டுத்தரேன் சார்கிட்ட வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு. அப்போ சார்கிட்ட வந்து பேசினோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான, ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார். மணி பர்ஸிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக, ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சுருவோம், சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். எப்பவுமே அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நல்லா கை தட்டலாம். இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும். அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த செருப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார் ஒத்த செருப்பு படம் பார்த்தேன், உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா, ஆ சொல்லுங்க ரகு அப்படின்னாரு. ஒத்த செருப்பை பார்த்து மொத்த செருப்பும் கொண்டாடியது அப்படின்னா நல்ல பஞ்சுங்க அதெல்லாம். அப்புறம் பக்கத்துல இருப்பேன். நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். மனமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.